ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பேசும் ஓவியங்கள் எங்கள் ரிலேஷனில் இருக்க புக் பேக் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ புக் பேக் கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் புக் பேக் கொஸ்டின் எடுத்துக்கோங்கன்னா பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இங்கே பாருங்கள், குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்பட பொருட்களில் ஒன்று டேஸ் என்னென்னா மண்துகள். அடுத்து பாருங்கள், நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவிய டேஸ் களி கேலி சித்திரம். நகைச்சுவை உணர்வு வெளிப்படுமாறு வரையப்படும் ஓவியம் டேஸ் கேலி சித்திரம். கோட்டோவியம் என்னும் சொல்லிப்பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் கோடு கூட்டல் ஓவியம். செப்பேடும் என்னும் சொல்லிப்பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் செப்பு கூட்டல் ஏடு. எழுத்து கூட்டல் ஆணி என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ் எழுத்தாணி. அடுத்து பாருங்க, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா பாரதியார். அடுத்து பாருங்க, கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது டேஸ் துணிகளில் ஓவியம் வரையும் முறை. துணிகளில் ஓவியம் வரையும் முறை. மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் டேஸ் மீது பொறுத்து பாதுகாத்தனர். எது மீதுனா செப்பேடு ஓவியம், செப்பேடு ஓவியம். அடுத்து பாருங்க, குருவினா இதுல ஃபைவ் கொஸ்டின் இருக்கு. ஓவியங்களின் வகைகள் யாவைன்னு கேட்டுக்காங்க. சோ பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கோங்க. சோ 54 எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் மட்டும் போட்டா போதும். சோ இதுல குருவினா ஒன்னோட ஆன்சர் என்னன்னா குகை ஓவியம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதுங்க. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா சுவர் ஓவியம் சொல்லி எழுதுங்க. தேர்ட் வந்து என்னன்னா துணி ஓவியம் எழுதுங்க. அடுத்து என்ன எழுதுங்கன்னா ஓலைச்சுடி ஓவியம் சொல்லி எழுதுங்க. அடுத்து என்னன்னா செப்பேட்டு ஓவியம் சொல்லி எழுதுங்க. அடுத்த பேஜ் நம்ம திருத்திக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா தந்த ஓவியம் இருக்கும், அப்புறம் கண்ணாடி ஓவியம் சொல்லி இருக்கும், தாள் ஓவியம் சொல்லி இருக்கும், கருத்துப்பட ஓவியம் சொல்லி இருக்கும். சோ அடுத்து வந்து நவீன ஓவியம். சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு குருவினா ஒன்னுல வந்து பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப பார்க்க போது குருவினா இரண்டு. குருவினா இரண்டு பாருங்க, குவை ஓவியங்களில் இருந்து நாம் அறியும் செய்திகள் யாவின்னு போட்டுருக்காங்க. சோ பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கோங்க. நீங்க 54 எடுத்துட்டீங்கன்னா குகை ஓவியம் சொல்லி ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த இது லெசன் எடுத்து அந்த இது பாயிண்ட் எடுக்கும். குகை ஓவியம் சொல்லி இருக்கா, அதுல என்ன எழுதணும்னா குருவினா இரண்டோட ஆன்சர் செய்திகளையும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுல இருந்து கொள்ளலாம் சொல்லி முடியும். செய்திகளையும் சொல்லி ஸ்டார்ட் ஆகி கொள்ளலாம் சொல்லி முடியும். இது வரைக்கும் குருவினா இரண்டோட ஆன்சர். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்ப பார்க்க போகுது குருவினா மூன்று. குருவினா மூணுல என்ன கேட்டுக்காங்கன்னா தாள் ஓவியங்கள் எவற்றை கொண்டு வரைவன் கேட்டுக்காங்க. சோ பேஜ் நம்பர் 56 எடுத்துக்கோங்க. சோ அதுல தாள் ஓவியம் சொல்லி இருக்கா அந்த இருக்கு பாருங்க. அதுல வந்து கரிக்கால் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுங்க. அதுல இருந்து வண்ணம் சொல்லி முடியும். அது வரைக்கும் எனது குருவினா மூணோட ஆன்சர் கரிக்கால் சொல்லி ஸ்டார்ட் ஆகி வண்ணம் சொல்லி முடியும். இது வரைக்கும் எனது குருவினா மூணோட ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க குருவினா நாலு, சுவர் ஓவியங்கள் காணப்படும் இடங்களை குருவன் கிளை எடுக்கலாம். சோ பேஜ் நம்பர் 54 எடுத்துக்கோங்க. அதுல சுவர் ஓவியம் சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும், அது பாருங்க. சுவர் ஓவியம் இருக்கு பாருங்க. அதுல வந்து குருவினா நாளோட ஆன்சர் என்னன்னா அரண்மனை மண்டபங்கள் அந்த மாதிரி எழுதிக்கும். அரண்மனைகள் கம்ம மண்டபங்கள் அப்புறம் கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் அப்புறம் சித்தன வாசல் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தஞ்சை பெரிய கோவில் சுவர் ஓவியங்கள் இது இந்த மாதிரி பாயிண்ட் போட்டுருதுங்க. அரண்மனை மண்டபங்கள் கோவில்கள் மேற்கூரைகளும் சித்தன வாசல் இருக்க ஓவியங்கள் அப்புறம் தஞ்சை பெரிய கோவிலும் சுவர் ஓவியங்கள் அவ்வளவுதான். இதுதான் குருவினா நாளோட ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப பார்க்க போகுது குருவினா அஞ்சு. குருவினா அஞ்சு என்ன கேட்டுக்கானா செப்பேட்டு ஓவியங்களை காணப்படும் காட்சிகள் யாவின்னு கேட்டுக்கோங்க. சோ பேஜ் நம்பர் 55 எடுத்துக்கோங்க. இந்த பேஜ் நம்பர் 55 எடுத்துட்டீங்கன்னா செப்பேட்டு ஓவியங்கள் சொல்லி இருக்கா இது எடுத்துக்கோங்க. இந்த செப்பேட்டு ஓவியங்கள் தான் நம்ம கேட்டுக்காங்க. சோ செப்பேட்டு ஓவியங்கள்ல என்ன இருக்குன்னா நீர்நிலைகள் சொல்லி ஸ்டார்ட் ஆகும். நீர்நிலைகள் சொல்லி ஸ்டார்ட் ஆகி குறியீடுகள் சொல்லி முடியும். நீர்நிலைகள் சொல்லி ஸ்டார்ட் ஆகி குறியீடுகள் சொல்லி முடியும். நீர்நிலைகள் சாட்டி குறியீடுகள் சொல்லி முடியுது. இதுதான் குருவினா அஞ்சோட ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது சிறுவினா. சோ குருவினா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்ப பாருங்க சிறுவினா கேலி சித்திரம் என்றால் என்னன்னு கேட்டுக்கோங்க. சோ பேஜ் நம்பர் 57 56 எடுத்துக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து 57 எடுங்க. சோ 57 நீங்க 57 எடுத்துட்டீங்கன்னா பேஜ் நம்பர் 57 எடுத்தீங்கன்னா மேல பாருங்க மனிதன் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதுல இருந்து எண்பன் சொல்லி முடியும். அதாவது கேலி சித்திரம் எண்பர் முடியும். அது வரைக்கும் சிறுவினா ஒன்னோட முதல் பாயிண்ட் மனிதன் சொல்லி ஸ்டார்ட் ஆகி எண்பர் முடியும். இது சிறுவினா ஒன்னோட முதல் பாயிண்ட். சிறுவினா ஒன்னோட இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா 56 பேஜ்ல இங்க பாருங்க அரசியல் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா இதுல இருந்து மேல பாருங்க அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி முடியுது. அது வரைக்கும் சிறுவினா ஒன்னோட இரண்டாவது பாயிண்ட் சரிங்களா. சிறுவினா ஒன்னோட முதல் பாயிண்ட் இருந்திருக்கு. சிறுவினா சிறுவினா ஒன்னோட இரண்டாவது பாயிண்ட் இருக்காது. எதுல இருந்துன்னா அரசியல் சொல்லி ஸ்டார்ட் ஆகி இதுல இருக்க அறிமுகப்படுத்தினா சொல்லி முடியும் அவ்வளவுதான். சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போது சிறுவினா இரண்டு. ஓலைச்சுவடி ஓவியங்கள் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டு விட்டு எழுதுங்கன்னு சொல்லி கேட்டுங்க. சோ பேஜ் நம்பர் 55 எடுத்துக்கோங்க. அதுல ஓலைச்சுவடின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. 55 அது பேஜ் எடுத்துட்டீங்களா. அதுல வந்து ஓலைச்சுவடி ஓவியம் சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கு. அதுல ஓலைச்சுவடிக்கும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அதுல இருந்து இருக்கிறோம் சொல்லி முடியுது. அது வரைக்கும் சிறுவினா இரண்டோட ஆன்சர் ஓலைச்சுவடின்னு சாட்டி இருக்கிறோம் சொல்லி முடியுது. வரைக்கும் சிறுவினா இரண்டோட ஆன்சர். சோ அவ்வளவுதான். சோ எல்லா கொஸ்டின் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டு சிறுவினா பார்த்தாச்சு, குருவினா பார்த்தா, ஒன் வேர்டு பார்த்தா. சோ அடுத்த லெசன்ல அடுத்த வீடியோல அடுத்த லெசன்ல இருக்க புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். இது உங்களுக்கு ASR அகாடமி. பை சோபனா. தேங்க்யூ.